திரைத்துறையில் தனக்கான இடத்தை தக்க வைத்துக் கொள்ள கொஞ்சம் கும்பராசிக்காரர்கள் போராடினீர்கள். கும்பராசி அவிட்டம் 3-4 பாதம், சதய நட்சத்திரம் புரட்டாதி 1-2-3 பாதம் அடங்கிய கும்பராசி ஜோதிட பெறுகிறது. 2023 புத்தாண்டு படங்களை திரைத்துறையினர், சின்ன திரையினர் மீடியா துறையினருக்காக ஸ்பெஷல் பதிவு. இந்த ஆண்டு கும்பராசிக்கு பல ஏற்றங்கள் இருந்தாலும் அந்த ஏற்றத்துல அப்பப்போ ஒரு சின்ன சிறு தடைகள் ஏற்படும். அந்த தடைகளை நம்ம கொஞ்சம் கொஞ்சமா முறியடித்து கொண்டுட்டு வந்தால் நம்ம தான் சாதனையான. குரு பகவான் 2 இடத்துல அற்புதமா இருக்கிறார். குடும்ப சுபீட்சங்கள் உண்டு, திரைத்துறையினருக்கும் சின்ன துறையினருக்கும் அற்புதமா உண்டு. மீடியா துறையினரும் என்னதான் இருந்தாலும் குடும்பத்தை அற்புதமா கவனிச்சுக்கிடுவாங்க. இருந்தாலும் சனி பகவான் 7.5 சனி ஜென்மச்சனிக்குள்ள வராரு, பல வாய்ப்புகள் வந்து கூட தட்டி போகும். சில நேரங்களில் இந்த மாதம் ஷூட்டிங் வாங்க, 2 கழிச்சு தான் ஷூட்டிங் வைப்பாங்க, தேவையில்லாமல் நம்ம கால் சீட்டுகளை பயன்படுத்த கொஞ்சம் முரண்பாடுகளை உருவாக்கி கொடுப்பாங்க. அதே மாதிரி சில நேரங்களில் அது பெண் நடிகர்களாக இருக்கட்டும், ஆண் நடிகர்களாக இருக்கட்டும், ரெண்டு டேரக்டராக இருக்கட்டும், நம்ம மேலே அதிகமாக கிசு கிசுகள் பரவக்கூடிய ஒரு காலகட்டம். ஏன்னா ஜென்மத்தில் சனி இருக்கிறதுனால நம்மளை அப்படியே கொஞ்சம் அந்த துறையிலேருந்து அசைச்சு பார்ப்பாங்க, அசைந்து விடார்கள். தினமும் பிள்ளையாருடைய வழிபாடு, சனிக்கிழமை ஆஞ்சநேயருடைய வழிபாடு, சனிக்கிழமை சனீஸ்வர பகவானுக்கு தீபம் ஏற்றிடுவாங்க. இந்த மூணையும் சரியா செஞ்சிடுவாங்க. உங்களை யார் அசைஞ்சு பார்க்கணும்னு நினைச்சாலும் அவங்களால கண்டிப்பா அசைச்சு பார்க்க முடியாது. ஏன்னா கிசு கிசுகளை பறக்க விடுவாங்க. நம்மளை வந்து நம்மளே வந்து அந்த மறுக்க வைக்கிறதோ அல்லது நம்மளே அதுக்குள்ள என்ட்ரு பண்ண வைக்கிறதோ கொஞ்சம் நம்மளை இது பண்ணுவாங்க. இருந்தாலும் புத ஆதித்ய யோகம் 11 இருக்கிறதுனால உங்களுக்கு வரக்கூடிய வாய்ப்புகளை சிறப்பா அற்புதமா அமைத்துக் கொள்வீர்கள். புதிய வாய்ப்புகள் வரும். அதே போல என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, சில நேரங்கள்ல நம்ம ஒரு மார்க்கெட்டு கொஞ்சம் கவர்ந்தோன்னு என்ன செய்வாங்க அப்படின்னு கேட்டால் சைட் ஆக்டராக போடுவாங்க. ஆனால் அதுலேயும் நீங்கள் உங்கள் திறமையை காட்டினீங்கன்னா உங்களுடைய வேல்யூபிள் இன்னும் கூடும் அப்படிங்கிற வார்த்தையை சொல்ல முடியும். அதே மாதிரி நடிகைகள் வந்து கதாநாயகி நடித்தவங்க அக்கா தங்கச்சி வேடங்கிறத நடிக்கக்கூடிய அமைப்புகள் ஏற்படும். தைரியமாக அதை கையில் எடுங்க. இல்லை பெரிய திரையில் நடித்தோம், இப்போ சின்ன திரையில் நடிக்க வேண்டிய ஒரு நிலை வரும். ஆனால் அதுலேயும் உங்களை ஒரு கதாநாயகியாவோ அல்லது 4 கதாநாயகிகள் ஒரு ஆளாவோ இந்த மாதிரி உங்களை உள்ளே கொண்டுட்டு வரக்கூடிய சக்தி உண்டு. அதே மாதிரி 7.5 நடக்கு, ஜென்மச்சனி நடக்கு, கொஞ்சம் ஃபினான்சியர்கள் கொஞ்சம் இப்போ ஃபினான்ஸ் போடுறத கொஞ்சம் குறைச்சிக்கோங்க கும்பராசிக்காரர்கள். ஏன்னா தேவையில்லாமல் ஃபினான்ஸ் பண்ணிங்கன்னா குரு பகவான் வந்து என்ன செய்கிறார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, 22 குரு 3 வராது, ஃபினான்ஸ் சம்மந்தப்பட்ட கஷ்டங்கள் வரும். அதே மாதிரி கொஞ்சம் உடல்நிலைகளில் இதுக்கு எந்த துறை டெக்னீஷியன் எல்லாருமே கொஞ்சம் உடல்நிலையில் கவனமாக இருந்துக்கோங்க. இந்த மாதிரி விஷயங்களை கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப நல்லது. அதுக்கு விநாயகருடைய வழிபாடு இந்த ஆண்டு ரொம்ப 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 முக்கியம். ஆஞ்சநேயருடைய வழிபாடு இப்போ முடிஞ்சால் நாமக்கல் ஆஞ்சநேயரை போய் கண்டிப்பாக தரிசனம் பண்ணிட்டு வாங்க. கண்டிப்பாக அதே மாதிரி பக்கத்தில் இருக்கிற ஆஞ்சநேயர் கூட 54 வெத்தலை 54 பாக்கு அல்லது 108 வெத்தலை 104 பாக்கு மாலையை கட்டி நீங்கள் போட்டுட்டு வந்தீங்கன்னா எதிர்பாராத வாய்ப்புகள் கூட சில நேரம் நம்ம வீட்டு கதவை வந்து தட்டும். அந்த மாதிரி அற்புதமான அமைப்புகள் கூட கிடைக்கும். நீங்கள் எந்த கேரக்டராக இருந்தாலும் சரி, எந்த ஒரு நீங்கள் ஒரு இந்த இதில் ஒரு எடிட்டிங் பண்ணுறீங்க, ஆனால் யாரோ ஒருத்தர் பண்ணிகிட்டு இருக்க அதை நம்ம வந்து ஊழியில் வந்து பண்ண வேண்டியிருக்குது. தைரியமாக என்ன செஞ்சு கொடுக்கணுமோ அதை தைரியமாக கொடுங்க. பேர் வரலைன்னாலும் பரவாயில்ல. சனி பகவான் இருக்கும்போது சார் கொஞ்ச நேரம் பேர் வராது. பேர் வரலைன்னாலும் நம்ம நம்ம வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா எல்லார் மத்தியிலும் ஒரு நல்ல பேர் எடுக்க முடியும். அதனால் பேர் பின்னால் வரட்டும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை மட்டும் கையில் எடுத்துகிட்டு கொண்டு போனீங்கன்னா கும்பராசிக்கு அற்புதமான காலகட்டம். கொஞ்சம் காலகட்டம் நம்ம குரு 3 வர்றாரு, 7.5 சனி இப்படி பல வகையில் நம்ம கொஞ்சம் மைனஸான காலகட்டத்தை நம்ம அற்புதமாக பண்ணி இருந்தாலும் செவ்வாய் 4 இருக்கிறதுனால சுப்பிரமணியருடைய வழிபாடு உங்களுக்கு இருக்கிற கஷ்டங்களையும் பிரச்சனைகளையும் அகற்றிவிடும். நன்றி. தெய்வீகம் 68 92 52 16 69 என்னுடைய செல்லவர். இந்த நம்பரில் அப்பாயின்மெண்ட் சென்னை தூத்துல சந்திக்கலாம். இதான் என் கூகுள் பே நம்பர். முடிஞ்ச கூகுள் பே பண்ணிவிட்டு ஆன்லைன்லேயும் கேட்கலாம். நன்றி. தெய்வீகம் 68.